ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னா என்ன? ரெண்டு பேர் ஒரே கருவில் இருந்து பிறந்திருப்பாங்க, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி, அவங்களுடைய ஜீன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி தான் ஸ்காட் கெல்லி மார்க் கெல்லி அப்படின்ற ரெண்டு பேர் இருந்திருக்காங்க 2016 முன்னாடி வரைக்கும். 2016 ஸ்காட் கெல்லி அப்படின்ற மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு வருட காலங்கள் மேலே பணியாற்றி இருக்காரு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவர் பூமியில் வந்து அடையும் போது இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்காங்க. ஏன்னா இவருடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் வரைக்கும் அதிகமாக இருக்குது ஸ்காட் கெல்லியோடது. கூடவே இவருடைய ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஜீனில் இருந்து கிட்டத்தட்ட 7% மாறுதல் அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்காட் கெல்லிக்கு விஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பார்வை குறைபாடும் ஏற்பட்டிருக்கு. கிராவிட்டி கம்மியாக இருக்கிற இந்த ஒரு காரணத்தினால இங்கே ஹைட் வந்து எல்லா விண்வெளி வீரர்களுக்குமே ஏற்படும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது 2 வருஷத்தில் சரியாயிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்காட் கெல்லிக்கும் 2 வருஷத்தில் அது சரியாயிடுச்சு. ஆனால் இந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா, கண்டிப்பா இது இப்போதைக்கு சேஞ்ச் ஆகுற மாதிரி தெரியல. அந்த சேஞ்ச் ஆன ஜீன் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆனதுதான், மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவர் நலமா தான் இருக்காரு. விண்வெளிக்கு போயிட்டு வந்ததுனால இவருடைய ஜீன்ல மாறி இருக்கிற இந்த எக்ஸ்பிரஷன் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ல இருந்து ட்வின்ஸ் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸ்க்கு அவங்க ரெண்டு பேரையும் குறைச்சிருக்கு. இதனால மார்க் கெல்லி கொஞ்சம் கடுப்புல தான் இருக்காராம். போகும்போது என்ன ஏண்டா கூட்டு போல அப்படின்னு ஸ்காட் கெல்லி கிட்ட சண்டை போட்டாராம். சோ கொஞ்சம் வினோதமா இருக்குல்ல, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் மேலே போயிட்டு ஒருத்தர் வந்தாருன்னா கண்டிப்பாக எவ்வளோ மாறுபாடுகள். இதனால தான் விண்வெளியில் பயணங்கள் மேற்கொள்ள இன்னமும் நமக்கு சிரமமாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ரேடியேஷனை தாக்கு பிடிக்க, ஸோ ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிற ISSலே இந்த பிரச்சனைனா நம்ம செவ்வாய் கிரகத்துக்கோ இல்லை மற்ற கிரகங்களுக்கோ போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்மளுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள். ஸ்பேஸ் ஷூட் இல்லாத ஒவ்வொரு உயிரினத்தோட அந்த ஒரு நிலைமையை யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு மாறப்போகுது அப்படின்னு. இந்த மாதிரி உங்களுக்கான ஷார்ட் பைட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக veptv.inம் veptv.inம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான விண்வெளி தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஷார்ட் பைட்ஸ் ஆகவும் வீடியோவாகவும் ஷார்ட்ஸ் ஆகவும் இது veptv. அறியாததை அறிந்து கொள்ள நன்றி.